بسم الله الرحمن الرحيم. வந்து பார்க்கும் பொழுது வந்து அமரும் பொழுது அந்த படத்தை காணும், அந்த படத்தை அந்த இடத்தில் காணும். திருமறை குரானிலே இந்துக்கள் இருக்கும் இடத்தில் அவ்வாறான போட்டோக்கள் இல்லாட்டி நாங்கள் அந்த படங்களை பார்ப்பதும் கூடாதா, இல்லாட்டி அந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ளக் கூடாதா என்பது சகோதரருடைய கேள்வியின் சுருக்கம் என்னவென்று சொன்னார். அவங்க ஒரு சில படங்களை வச்சிருந்தாங்க, அது அவர்களுக்கு நிம்மதியை தந்தது. வேறு சிலர் இவரை ஹிந்து என்று நினைத்து அதனால எடுத்து மாத்தி வச்சுட்டாங்க, அப்படி வைக்கலாமா? இப்படி ஹிந்துக்கள் என்று பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறதாங்கிறதா கேள்வியுடைய சாராம்சம். இப்ப இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த நிகழ்ச்சியே நடக்குது. இப்படி நாங்கள் பிரித்து பார்க்கல, உங்களுக்கு முன்னுரிமையை கொடுத்து முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைத்து நம்ம எதை உங்களுக்கு நிரூபிக்கிறோம் என்று சொன்னார். இஸ்லாம் என்ன செய்யுது? இப்படி பிரித்து பார்க்க சொல்லவில்லை, மாறாக என்ன சொல்கிறது என்று சொன்னார், நாங்கள் எதை உண்மை என்று நம்பி அதன் மூலம் வெற்றி அடைய முடியும், மன நிம்மதியை பெறலாம் என்று ஆசைப்படுகிறோமோ, இதை நாம் யாம் பெற்ற இன்பம் சொல்லுங்க பெருகையும் வையகம் என்ற நமது பண்பாட்டின் அடிப்படையில் நம்ம உங்கள்கிட்ட என்ன சொல்றோம் என்று சொன்னார். நீங்க ஏன் அந்த தொழுகையினுடைய படம் ஒட்டுன லெவலோட நிக்கிறீங்க? தொழுகையினுடைய படம் ஒட்டுனதை பார்த்தே உங்களுக்கு மன நிம்மதி வந்ததுன்னு சொன்னா, உண்மையிலே நீங்க தொழுது பார்த்தா எவ்வளவு நிம்மதி வரும்? அந்த நிம்மதிக்கு ஒரு அளவே கிடையாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், இறைவன் திருக்குறானிலே இப்படிப்பட்ட எல்லா மக்களையும் பார்த்து என்ன சொல்கிறான் என்று சொன்னார். இறைவன் திருக்குறானில் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, யார் அழைக்கிற மனிதர்களே என்று ஓர் இறைவன் அழைக்கிறான், உங்களையும் என்னையும் படைத்து அந்த இறைவன் அழைக்கிறான். அழைத்து என்ன சொல்கிறான், ஓபுது ரப்பக்கும், நீங்கள் உங்களை படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள். ஓபுது ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் உள்ளதீன மின் கபுலிக்கும் லாலக்கும் தத்தகூன், உங்களையும் உங்களது தாய் தந்தையர்கள் உங்களது மூதாதையர்கள் இப்படி அனைவரையும் படைத்த அந்த உங்கள் இறைவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறலாம் என்று இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த இறைவனை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அமர்ந்திருந்தாலும், என்னை படைத்த இறைவா, உன்னை மட்டுமே நான் வணங்க வேண்டும், எனக்கு நேரான வழியை காட்டு என்று பிரார்த்தனை செய்யலாம். நீங்க அதே போல தொழுகையை பார்த்து மன நிம்மதி வந்ததுன்னு சொன்னா, நீங்க அழகான முறையில் பள்ளிவாசலுக்கு வந்து தொழவும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. நீங்க தொழுதுன்னு தான் பாருங்க, அந்த ஓர் இறைவன்ட்டு நீங்கள் உதவி தேடி எனக்கு நேரான பாதையை காட்டு, நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வேண்டும், இறந்த பிறகு எனது வாழ்க்கையில வெற்றி வேண்டும் என்று உங்களை படைத்த உங்கள் இறைவன்ட்ட நீங்க பிரார்த்தனை செய்யலாம் தானே? உங்களை படைத்த உங்கள் இறைவன்ட்ட நீங்க பிரார்த்தனை செய்வதை யார் தடுக்க முடியும்? ஆக இந்த அடிப்படையில் நீங்கள் உங்கள் இறைவனோடு நெருங்க வேண்டும், இதில் இடைத்தரகு என்று யாரும் வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இருக்குது. நம்ம என்ன செய்யறோம், உங்களை அழைத்து நீங்க உங்க இறைவன்ட்ட நேரடியாக அணுகலாம், இதை யாருமே தடுக்க முடியாது என்ற கருத்தை வலியுறுத்துவதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில் என்ன செய்யுங்க, உங்களுக்கு இறைவனோடு நெருங்குவதற்கு யார் என்ன செய்ய முடியாது, தடையாக இருக்க முடியாது என்ற ஒரு பொதுவான அளவோடு நான் இந்த முதல் கேள்விக்கு பதிலை முடித்துக் கொள்கின்றேன்.